அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பல்ல ஆடு வாங்கணும், எப்படி ஆடு வாங்கினா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அது வெள்ளாடாக இருக்கட்டும், செம்பரையாடாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, எப்படி ஆடு வாங்குறது நமக்கு நல்லது, ரெண்டு பல் ஆடு வாங்குறது நல்லதா, இல்லை நாலு பல் ஆடு வாங்குறது, இல்லை ஆறு பல் ஆடு வாங்குறது நல்லதா, இல்லை எட்டு பல் ஆடு வாங்குறது நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா குட்டி வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லதா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஏமாறுறாங்க. இப்போ அந்த அதுக்காண்டி தான் நிறைய பேர் வந்து வயதான ஆடு வாங்கி ஏமாறுறாங்க. அது ஒரு முழுக்க முழுக்க தவறு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பல்லு நாலு பல் ஆடு வாங்கி வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம வயதான ஆடு வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா, குட்டிகள் தரமான குட்டிகள் இருக்காது. அதனால் தயவு செய்து ரெண்டு பல், நாலு பல், ஆறு பல் இப்படி ஆடுகள் வாங்குங்க. நீங்கள் வந்து என்னென்னா, நமக்கு வயதான ஆடு குறைஞ்ச ரேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது, பட் ஆனால் வந்து எப்படி ஆடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கிடையாது. யாரோ சொல்கிறாங்க வயதான ஆடு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கக்காண்டி, யார்கிட்டையும் போய் தயவு செய்து வயதான ஆடுகள் வாங்காதீங்க. ரெண்டு பல், நாலு பல், ஆறு பல், ஆறு பல்லுக்கு மேலே உள்ள ஆடுகள் தயவு செய்து வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போகும் பண்ணேன். ஏன்னா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விஜயன டைரி ஃபார்மில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாப்பிள்ளையாம், ஆடு வளர்த்து கிட்டத்தட்ட 3 லட்சம் நமக்கு நஷ்டம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாப்பிள்ளையாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆடு வளர்த்து நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் எதனால் நஷ்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தரமான ஆடுகள் வாங்கலை, சரிங்களா? தரமான ஆடுகள் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும். தரமான ஆடுகள் வாங்குறது எப்படி வாங்கணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து அவங்களோட விருப்பப்படி இல்லை தரகர் விருப்பப்படி வாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம். ரெண்டு பல், நாலு பல் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினாலும், இப்போ நான் சொல்கிறேன், எட்டே பழம் சந்தையில போய் நீங்கள் ஆடு வாங்குறீங்க, ஓகேவா? இதான் புதிய முதல் சந்தையில் ஆடு வாங்குறீங்க. இப்போ வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொடியாடு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. கொடியாட்டில் பாலை இல்லைன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கொடியாட்டில் அது குட்டி ரெண்டு குட்டி போடுது அப்படின்னா, ரெண்டு குட்டி வளர்க்கத்துக்குன்னு அதில் பால் இல்லைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடுவாங்க. கன்னியாடு வந்து குட்டி வளர்ப்பு நல்லாயிருக்கு. பொதுவாக கன்னியாடு வாங்குறதே சிறந்துன்னு நினைக்கிறேன். கொடியாடு கொடியாடுன்னு சொல்லி எல்லாருமே ஃபேமஸ் பண்ணாங்க. பட் ஆனால் கொடியாடு குட்டிகள் வளர்ச்சிகள் கம்மியாக ரொம்ப கம்மி தான் இருக்குது. நம்ம பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா, சிங்கி குளத்தில் வந்து நம்ம அண்ணாச்சி ஆடு வாங்கி வளர்த்துட்ருக்காப்புல, எட்டே படத்தில் தான் வாங்கினாப்புல, அதில் கன்னியாடு குட்டி வளர்ப்பும் கொடியாடு குட்டிகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தயவு செய்து கொடியாடு வந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு எல்லோரும் விடுங்க, சரிங்களா? கொடியாடு அந்த அவங்க சொன்னதை தான் 3 லட்சம் வாங்கி நஷ்டம் ஆகிட்டு சொன்னாங்க. ஏன்னா கொடியாடு ஏன் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கொடியாடு ஏன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஆடு நமக்கு சிறந்தது, அந்த ஆடு குட்டி வளர்ப்பு நல்லா இருக்கா, அது போதும். மித்தபடி கொடியாடு தான் வளர்க்கணும், கொடியாடு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது வந்து எப்படி சொன்னால், இப்போ கொரோனா டைமில் என்ன சொன்னால், கொரோனான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் பண்ணாங்க, எல்லோரும் பயந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் போக போக நாலடில் என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, கொரோனாங்கிறது ஒரு சின்ன ஒரு நோய் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. அதே போல் இப்போ எப்படின்னா, கொடியாடு கொடியாடுன்னு சொல்கிறாங்க, கொடியாடு கொடியாடுன்னு சொல்கிறது தான். பட் ஆனால் அதில் குட்டிகள் வளர்ப்பு அவ்வளோ நல்லா இல்லை. கன்னியாடு தயவு செய்வாங்க. ரெண்டு பல், நான் ஓயாமல் சொல்கிறேன்னு நினைக்காங்க, ரெண்டு பல், நாலு பல், ஆறு பல், எட்டு பல் ஆடே வாங்காதீங்க. பல்லு சேர்ந்த ஆடு வாங்காதீங்க, பல்லு போன ஆடு வாங்காதீங்க, தயவு செய்து வாங்காதீங்க. குட்டி வளர்ப்பு நல்லாவே இருக்காது. தயவு செய்து ரெண்டு பல், நாலு பல் ஆடுங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க ஆட்டில் வந்து கிடா தரமான கிடாவாக இருக்கணும். சும்மா வந்து ஏனாதானு குள்ள பிறைய கிடா அந்த மாதிரி நல்ல நல்ல நீளமான கால், ஃப்ரெண்டு கால் நல்ல நீளமாக இருக்கணும், வால் நல்ல நீளமாக இருக்கணும், நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடாது, நல்ல நீள வளமான கிடா வசூ போடுங்க. அப்போ தான் குட்டி தரமாக இருக்கும். குட்டி நம்ம கிடாவே நம்மளோட தரமான கிடா இல்லைனம்னா குட்டிகள் வந்து கீழடிக்கு போகிற குட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆடுகளை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடாவை மாற்றிட்டே இருங்க. ஒரு ரெண்டு பல், நாலு பல் அதுக்கப்புறம் மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா குட்டிகள் நல்லாயிருக்கும். நம்ம பைசா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகள் நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம ஆட்டில் உள்ள கிடா விடாதீங்க, வேறு ஆட்டில் உள்ள கிடா வாங்கி விடுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் தயவு செய்து கொடியாடு தான் நல்லாயிருக்கும், கன்னியாடு தான் நல்லாயிருக்கும், கருப்பாடு தான் நல்லாயிருக்கும். எது நமக்கு நல்லாயிருக்கும், நம்ம கிளைமேட்டுக்கு எது நல்லாயிருக்கும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு வாங்க, சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் அமுக்குங்க, சரிங்களா? அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்? 3:28.